மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு கப்பு. சின்ன வெங்காயம் 15 நம்பர், தக்காளி 1, வத்தல் 11 நம்பர், சின்ன ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. சட்டி சூடானோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் உளுந்து, உளுந்து நல்லா வறுபடணும். வறுபட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுந்து வறுபட்டுட்டு இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்குவோம். ஒரு நிமிஷம் கழித்து பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். பூண்டு இப்போ பாதி வதங்கி இருக்குது. இப்போ வத்தலை சேர்த்துக்குவோம். வத்தலையும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குவோம். பூண்டு வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதய நோய் வராமல் தடுக்கும், எலும்புக்கெல்லாம் நல்ல பலன் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அதனால் வாரத்தில் 2 டைமாவது ஒன்றில் பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க, அல்லது பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை வதக்குவோம். இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளியெலாம் நல்லா வெந்துட்டு அது கூட சேர்ந்து பூண்டும் இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விடுவோம். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், காயந்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சட்னி மேலே ஊற்றிக்கிடுவோம். நல்ல மணமாக இருக்கும்.